சித்ரா பேசுறேன். நான் ஏற்கனவே கொரோனாக்காக ஒரு பாட்டு பாடியிருந்தேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நிறைய லைக்ஸ் வந்துச்சு. இப்போ ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி பாடலான்னு ஒரு முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதையும் நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஏ இதயம் உடைத்தாய் நொறுங்கவே, மறுதயம் தருவேன் நீ உடைக்கவே. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய் காற்றே, நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். வாய்மொழியும் இந்த தாய்மொழியும் இங்கு வசப்படவில்லை அடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷம் அடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோணுதடி. என் மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய். நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய். தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை கவிதை. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்தது அதை தேடி தேடி பார்த்தேன். பேச்செல்லாம் தாளாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு காஃபி தந்து கலைந்த கொடுக்க நீ இல்லை. முகில் தோட்டம் மூலிக வாசம் நரஞ்ச மௌனோ, நீ பாடும் கீதோ பௌர்ணமி இரவு, பனி விழும் காடு ஊத்தையடி பாத கூட பொடிநட. பத்தி குச்சி காம்பில் ரோஜா பூக்குமா, பூனை தேனை கேட்டால் பூக்கு ஏற்குமா, முதலே குளத்தில் மலராய் மலர்ந்தே, குழந்தை அருகில் குரங்காய் பயந்தேன். ஒரு நாள் சிரித்தேன், ஒரு நாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொண்டு புதைத்தேனே, மன்னிப்பாயா. உனக்காக வாழ நினைக்கிற, உசுரோட வாசம் பிடிக்கிற, உசுரோட வாசம் பிடிக்கிற. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிம்பம் டிவி.
என்னோட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. என் பாடல்ல குறைகள் இருக்கு, கரெக்ஷன் சொல்லணும், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என் பாட்டு நாலு பேர் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாட்டை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என் பாட்டை இன்னும் கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.